friends, welcome to Anai Arts and Crafts. இன்னைக்கு நம்ம வயர் கூட எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு நான் ரெண்டு கலர் எடுத்து வச்சிருக்கேன். நார்மல் லஞ்ச் கூட செய்யணும்னாக்கா லெந்த் வந்து 20 பட்டன் போடணும், பிரெத்தில் வந்து 9 பட்டன் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வயர் கட் பண்ணணும். இந்த வயரில் 2 மீட்டர் அளவுக்கு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. 20 கட் பண்ணணும், 20 வயரு 2 மீட்டர் அளவுக்கு நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து 20 வயர் இருக்கு, 2 மீட்டர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண வயரை ஒரு வயர் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். நான் ரெண்டாக மடிச்சுட்டு நெக்ஸ்ட் இன்னொரு கலர் ஒயர் எடுத்துட்டு இதை வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்து நம்ம இப்படி மடிச்சிட்டோம். இந்த ஒயரும் இல்லை, ஒரு பாதி எடுத்துக்கோம். மடித்த ஒயர்லேருந்து ஒரு பாதியை மட்டும் எடுத்துட்டு மடிச்சிருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை வந்து இன்றைக்கி உள்ளே விட்டு இந்த ஒயர் இப்படி மேலே வர மாதிரி பண்ணணும். இந்த ஒயர் உள்ளே இருக்கணும், ரைட்டில் இருக்க ஒயர் மேலே இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க ஒயர் இருக்குல்ல, அதை வந்து கீழே இருக்கிற ஒயரை வந்து இப்படி மேலே எடுத்து போடணும். லெஃப்ட் சைடில் பிடிச்சிருக்க ஒயர் கீழே இருக்க ஒயரை இப்படி மேலே போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு கலர் எடுத்துக்க ரைட் ஹேண்டில் இருக்க ஒயரும் அதுவும் கீழே இருக்க ஒயரை தான் எடுத்துட்டு இங்கே வந்து கேப் இருக்குல்ல, ஒன்ஸ் அந்த கேப்பில் இப்படி இன்செர்ட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த லூஸை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிறத இப்போ ஒரு பட்டன் மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. இதை நல்லா இப்படி டைட்டாக போட்டுட்டு ஒன் சைடு இது இந்த சைடு விட்டுருங்க. இதுதான் இப்படி நம்மளுக்கு மேலே வரும், இது இந்த சைடில் இந்த சைடில் வரும். இங்கேருந்து தான் நம்ம போட்டுனே வரப்போகிறோம். இப்போ கூடைய இது இந்த சைடில் மேலே இப்படி விட்டுட்டு இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. நான் அடுத்த பட்டன் போட்டுறேன். அடுத்த பட்டன் போடுறதுக்கு நம்ம இந்த சைடில் விட்டோம்ல, ரைட் சைடில் விட்டோம்ல, அந்த ஒயரை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. ரைட் சைடில் விட்ட ஒயரை இந்த மாதிரி மடித்து பிடிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பீஸ் இருக்குது, அதில் இன்னொன்று எடுத்து இதை வந்து மேற்புறமாக இப்படி வைக்கணும். மேல் சைடாக வச்சுட்டு இந்த ஒயரை இந்த சைடில் போடணும். இப்போ கீழே இருக்க ஒயரை அதே மாதிரி இதை வெளில விட்டுட்டு இப்போ டைட் பண்ணிக்கோங்க. இதை இழுத்து நம்ம இப்ப லென்த்து தான் போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல ரெண்டு போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி 20 பட்டன் நம்ம போட்டுன்னு வரணும். இதே மாதிரி தான் இந்த ஒயரை மடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை எடுத்து மேல் சைடா வச்சுட்டு இன்னைக்கு போடணும். கீழே இருக்க ஒயர் எடுக்கணும், வச்சிருந்த கீழே இருக்க ஒயர் எடுத்து இதை இப்படி டைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு லைன் போடுற வரைக்கும் கொஞ்சம் லூஸா தான் இருக்கும், செகண்ட் லைன் போடும் போது நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்ப 4வது பட்டனுக்கும் அதே மாதிரி தான் பண்ணணும். இந்த ஒயர் வந்து நம்ம லென்த் ஒயர் தான் வச்சிருக்கோம், நம்ம கட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒன்றத்துல சுத்தி நம்ம லென்த் ஒயர் தான் வச்சிருக்கோம். இதை கட் பண்ணாத இருக்க ஒயர் சுத்து ஒயர்க்காக கூட யூஸ் பண்றது. இது பட்டன் போட்டோம். மறுபடியும் அதே மாதிரி தான்
இதே கீழே இருக்க வயர் எடுத்து தான் இனி போட போறோம். அஞ்சு போட்டிருக்கோம், இதே மாதிரி நம்ம 20 போட்டுடலாம். இப்போ நம்ம லாஸ்ட் பட்டன் போடுறோம். லாஸ்ட் பட்டன் போட்டாச்சு, இதே மாதிரி நல்லா டைட்டா எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம 20 பட்டன் போட்டுட்டோம். இப்ப லாஸ்டா இங்க 20வது பட்டன் முடிஞ்சதும் இங்க நம்ம போட்டிருக்கோம்ல ஒயர் கட் பண்ணி, 20 ஒயரா கட் பண்ணி நம்ம போட்டோம்ல அந்த ஒயரும் இந்த ஆரஞ்சு கலர் ஒயரையும் சேம் லெவலுக்கு இப்படி எடுத்துக்கோங்க. இங்கே சேமா எடுத்து இந்த தலை கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரஞ்சு ஒயரை கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ எதுவுமே அட்டாச் இல்லை, தனியாக தான் இருக்கு எல்லாமே. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் லைனை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதேமாரி ஆரஞ்சு கலர் ஒயரை எடுத்துட்டு நம்ம லாஸ்டாக ஒரு மீட்டர் அளவுக்கு இந்த சைடில் விட்டோம் பார்த்தீங்களா, அதே அளவை இந்த ஒயருக்கு மென்ஷன் பண்ணு. அதே அளவு எடுத்துட்டு இதை மடிச்சுக்கோங்க. இப்படி செகண்ட் லைன் போடும் போது ஃபஸ்ட்டு போட்டதை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ டைட் பண்ணால் தான் ஒயர் டைட் பண்ண முடியும். டைட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஒயரை, அதாவது இந்த மேலே இருக்க ஒயர் ஃபஸ்ட்டு போட்ட மேலே ஒயரை இந்த மாதிரி மடிச்சுட்டு ஆரஞ்சு ஒயர் எடுத்துட்டேன் மேலே போட்டு. யூஸ்வலாக பட்டன் போட்ட மாதிரியே தான் இதுவும் போடணும். இந்த மாதிரி டைட்டாக போட்டுட்டு இந்த ஒயரோடவே கண்டினியூ பண்ணணும். இனிமே இந்த ஆரஞ்சு கலர் ஒயரையும் நம்ம இப்படி மடிச்சுட்டு பக்கத்தில் பட்டன் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரை எடுத்து இப்படி சுற்றிக்கோங்க. ஓகேவா? இந்த ஆரஞ்சு கலர் எந்த ஒயரையும் நம்ம சேர்க்கல, இந்த ஒயரை தான் மடிச்சுட்டு பக்கத் பட்டனில் இருக்கிறத இப்படி சுற்றுறோம். இதை சுற்றிட்டு அதே அந்த பக்கத்தில் இருக்க ஒயரையே கீழே இருக்க ஒயரை இந்த இடத்து இப்படி போடணும். இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம போட்டுனே வரப்போகிறோம். இதே ஆரஞ்சு கலர் ஒயரை மடித்து கீழே இருக்க ஒயரை தான் இப்படி சுற்றிட்டு இதை வந்து டைட்டாக போட்டே வாங்க. இந்த மாதிரி நம்ம செகண்ட் ரோ முடிக்க போறோம். செகண்ட் ரோ முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் போட்ட ரோ கூட எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த லெந்த் விட்டுட்டு அதே மாதிரி இங்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு ரோ போட்டிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட இந்த ரோ வாண்ட ஒரு முடிச்ச மாதிரி போட்டு வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாரி போட்டுக்கோங்க. இது ஏன் நம்ம போடுறோம்னா, நம்ம அடுத்த போட போற பட்டன் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், அதுக்கு ஆப்போசிட்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு ரோ இப்படியும் ஒரு ரோ இப்படியும் மாத்தி மாத்தி போட்டுட்டு நம்ம 9 போட போறோம் இந்த மாதிரி. ஏன்னா ஏன் அந்த மாரி போடுறோம்னா, நம்ம ஒரே சைடே பட்டன் எல்லாமே போட்டு வந்தா இந்த சைடு வந்து சின்னதாயிடும், இந்த சைடு இருக்க ஒயர் பெருசா இருக்கும், இந்த சைடு இருக்க ஒயர் சின்னதாயிடும் ஒரே சைடே போட்டு வந்தா. அதனால நம்ம இங்க ஒண்ணும் இங்க ஒண்ணும் போட்டே வரப்போம். அடையாளம் தெரியறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் போட்டதோட இங்க இப்படி முடிச்சு போட்டு வச்சுட்டா நம்ம போட்டு வரும்போது அடையாளம் தெரியும். ஆஸ் யூஷுவல் எப்பவுமே பண்ற மாதிரி 1 மீட்டர் அளவுக்கு இங்க விட்டுட்டு இங்க இருந்து மடிச்சு நம்ம இந்த சைடுல போட ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சைட்ல இருந்து போட அதே மாதிரி இங்கேயும் முடிச்சு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைனோடது இங்க இருந்து போட ஸ்டார்ட் பண்ணி ஆப்போசிட் ஆப்போசிட்ல 9 போட போறோம். 9 பட்டன் லைனா போட போறோம். நம்ம இப்ப 9th ரோ முடிக்க போறோம். எப்பவுமே லாஸ்ட்ல இதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எண்ணிங் பார்த்து இதை கட் பண்ணுவோம். ஆனா இப்ப இதை கட் பண்ண வேண்டாம், கட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இது இந்த ஒயரை வச்சுதான் சுத்தி நம்ம பட்டன் போட்டுட்டே வரப்போறோம். அருங்க 9 ரூபாவே முடிச்சாச்சு. நம்ம கமெண்ட்ல வந்து கூட போட சொல்லி கேட்டிருந்தாங்க, அதனாலதான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். கூட சுத்தி போடுறதையும் புடியையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அன்னை ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.